தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இந்த தினமும் காலை 9 மணி முதல் 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, எம் அக்யு, எம்டி அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698551126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேததர்ஷினி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி கிளாஸ் படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். என்னன்னு வேததர்ஷினி ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 இயர்ஸாக வந்து இடுப்பு வலியும் கால் வலியும் இருந்தது. அப்புறம் இந்த கிளினிக் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், நல்லா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் இங்கே நிறையா பக்கம் ஹாஸ்பிட்டலாக போய் சர்ச் பண்ணி பார்த்ததில் சரியே ஆகலை. 10 இயர்ஸ் ப்ராப்ளம் சுத்தமாக சரியாகலை. அப்புறம் இங்கே வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கப்போ எங்கள் அம்மா 90% வரைக்கும் ப்ராப்ளம் நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்தோம், எங்கள் கிளாஸும் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு நாங்கள் யோசிச்சிருக்கப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஜாயின் பண்ணி பாரு அப்படின்னாங்க. அப்போ மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன், ரெஃப்ளெக்ஸாலஜி கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் கிளாஸே வந்து டைரெக்டாக கிளாஸ் போய் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ஃபீஸும் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் கிடச்சிது. அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டைரெக்டாக வந்தேன். ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியே இல்லை, எனக்கு டைரெக்டாக தான் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் டிகிரி முடித்த உடனே நான் வந்து இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போயே வந்து சின்ன வயசுலேயே படித்தங்காட்டி எனக்கு நிறையா நாலேஜ் கிடச்சிருக்கு. இந்த வயசு இப்போயே நான் வந்து நான் கொஞ்சம் பேர்த்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், 1 மந்த்தாக. ஆனால் இப்போயே வந்து நிறைய பேர் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் சரியே இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா இருந்ததுனா வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேம். சரி, சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வேததர்ஷினி கிடைச்ச ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தியாக நான் வந்து இதை நினைக்கிறேன். ஏன்னா இந்த வயசுலேயே வந்து பிள்ளைங்க படிச்சுட்டு அவங்களையும் பார்த்துட்டு அவங்கள சுற்றி இருக்கிற குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு அற்புதமான ஒரு மருத்துவம் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற இந்த பாத அழுத்த மசாஜ் அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட உள்ளுறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள், நம்ம ஹார்ட், கிட்னி, லிவர், இந்த மாதிரி எல்லா ராஜ உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதியும் நம்ம பாதங்கள்லேயும் அப்புறம் கைகள்லேயும் உள்ளங்கைகள்லேயும் பிரதிபலிக்கும், கண்ணாடி மாதிரி. அப்போ வந்து அந்த பகுதிகள் எது எது இருக்குது, ஹார்ட்டுக்கு எந்த பகுதி, முழங்கால் மூட்டு வலினா அதுக்கு ஒரு சில இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து அந்த அக்குபஞ்சர் ஸ்டிக்கெல்லாம் இருக்கும், மரக்குச்சி இருக்கும், அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுறது மூலமாக அருமையாக வந்து வலிகளை குணப்படுத்த முடியும். எல்லா நோய்களுமே, கிட்னி ஸ்டோன் எல்லாம் இருந்தால் அழகாக வெளியில் வந்துடும். உணவு குழாயில் அடைப்புகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வயிறு பிரச்சனைகள் இருக்குது, முதுகு தண்டில் வலி இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம மசாஜ் பண்ண அருமையாக சரியாகிறத பார்க்குறோம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்துட்டு இந்த உணவு குழாயில் அடைப்பெல்லாம் இருந்ததுன்னா, வயிறு பிரச்சனைகள் இருக்குது, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, எது கழிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு நம்மளோட பாதத்தில் ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி ஏரியா சொல்லித்தரேன். அந்த பாதத்தை வந்து அந்த இடத்துல வந்து தடவி கொடுத்தீங்க அப்படின்னாலே அருமையாக வந்து இந்த எது கழிக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகும். அந்த பகுதியை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காலில் 1வது 2வது விரலுக்கு இடையிலிருந்து இங்கே டியூப் ஆரம்பித்து இப்படியே வந்து இந்த இடத்துல கார்டியாக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இங்கே வயிறு, கணையம், முன்சிறுகுடல் எல்லாமே இப்படி வரும். அப்போ இங்கிருந்து, அதாவது உணவு குழாய், நமக்கு வாயிலிருந்து உணவு குழாய் வந்து இப்படி வந்து இந்த இடத்துல கார்டியாக் ஜங்ஷன் வரும், கார்டியாக் சந்திப்பு. அதுக்கப்புறம் இப்படி வளைஞ்சு ஒன்று வந்து இறைப்பை, வயிறு, அப்புறம் கணையம், முன்சிறுகுடல், இந்த மாதிரி வரும். அப்போ இதையும் இதே மாதிரி உருட்டை குச்சியை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். கார்டியாக் சந்திப்பு வரைக்கும் ஃபஸ்ட்டு 20 டைம்ஸ். உணவு எது கழிக்கிறது, உணவுக்குள்ள ஏதாவது அடைப்புகள் இதெல்லாம் இருந்தால் சரியாக போகும். டுவெண்ட்டி டைம்ஸ் இந்த மாதிரி கார்டியாக் ஜங்ஷன் வரைக்கும் பண்ணணும். இந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம இன்னும் அக்குபஞ்சர் கிளாஸஸ் எல்லாம் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். வேததர்ஷினியும் சொன்னாப்பில் நான் அக்குபஞ்சர் கிளாஸும் படிச்சுக்கிறேன், அதையும் படிச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறேன், கொஞ்சம் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கி வந்து பார்த்துட்டு சொன்னாப்பில்.
அதே மாதிரி தான் நம்ம உடம்புல அக்கு புள்ளிகளும் நிறைய இருக்குது. அந்த புள்ளிகளையும் ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு இந்த பாதத்தில் இருக்கிற பகுதிகளையும் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது சீக்கிரமாகவே குணமாகிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாத அழுத்த சிகிச்சை வகுப்புகள் சொல்லித்தரோம், அக்கு ப்ரெஷர், யோகா, இந்த மாதிரி இயற்கையாக எப்படி நோய்களை வந்து சரிப்படுத்துறங்கிற முறைகள் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்களும் வகுப்புகளில் சேர்ந்து படிக்கலாம். மட்டும் இல்லாமல் எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வலிகள்னாலும் அற்புதமாக குணப்படுத்திக்க முடியும் இந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. வலிகள் வந்து படிப்படியாக குறையிறத வந்து நான் பார்த்துருக்குறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.